விவசாயம் எப்படி பண்ணணும்னு சொல்லி தராங்க, ஃப்ரீயாகவே சொல்லி தராங்க. மழை தண்ணி வந்து நின்றுதுன்னா கலர் மாறிடும். செந்தமிழனோட ஸ்பீச்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இப்போது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வரப்பில் வர்ற வருமானம் தான் மிகப்பெரிய வருமானம். இந்த விவசாய முறையை 3 வருஷத்துக்கு முன்னால் நான் ஆரம்பித்தது. நான் இந்த நிலம் வாங்கும்போது இப்போ எதிரில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு நிலம் தான் வாங்கினேன் நான். வரப்புன்றதே கிடையாது. இப்போது அவங்க அந்த களைக்குள்ளீர் ஒரு மருந்து அடிக்கிறாங்க, களை செடி கூட இருக்காது, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க, சுத்தமாக அழிச்சிட்டு ஒரு பயிர். ஆனால் அந்த பயிருக்கு எப்படியும் 4-5 மருந்து போடுறாங்க. அந்த உணவு தான் இப்போது மார்க்கெட்டில் கிடைக்கிற அரிசி எல்லாமே. இது மாதிரி இருந்த நிலத்தை தான் நான் வாங்கினேன். 4 ஏக்கர் வாங்கி அதை வந்து இப்போது 3 வருஷத்தில் இந்த டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. இன்னும் மேன்மேலும் இது வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து தமிழர் வேளாண்மை முறையில் பண்ணிகிட்ருக்கோம். உள்ளே போனோம்னா நம்ம என்ன வித்தியாசம், இவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசன்றதை உள்ளே போனோம்னா நல்லா பார்க்கலாம். இது வந்து நஞ்சை வடிவமைப்பு. இப்போ நெற்பயிர் நட்டுருக்கோம். சுற்றி வரப்பு பார்த்திங்கன்னா 3 அடி ஹைட் இருக்கும். இப்போ நான் இறங்கி கழனியில் இறங்கி உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ டெப்த்து இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் நிற்கிற இடத்துலேருந்து 2.5-3 அடி. இது வரப்புயரம் நீர் உயரம், நீர் உயரம் நிலம் உயரம்னு சொல்கிறாங்க இல்லையா அவ்வையார். அதனோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 அடி வச்சுருந்த வரப்புலாம் இப்போ 2.5 அடி ஆகிடுச்சு. 3 வருஷத்தில் நிலம் வந்து உயர்ந்து வந்திருக்கு. இதோ இருக்கு இல்லையா, இந்த பக்கத்தில் இருக்க மக்களெல்லாம் எரமல்லி போட்டாங்க. அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்னு அதே எரமல்லி தான் நானும் போட்டிருக்கேன். ஏன்னா இது இயற்கையான முறையிலையும் இந்த எரமல்லியை விளைவிக்க முடியும்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அவங்க வந்து இது வரைக்கும் 5 மருந்து 6 மருந்து யூஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணல. வரப்பை மட்டும் உயர்த்தி வரப்பு சரிவு இதை நட்டிருக்கோம். இதனோட வளர்ச்சியும் அங்கே இருக்கிற பயிரும் பார்த்திங்கன்னா இது வித்தியாசமாக இருக்கும். ஒரு பூச்சி வராது இதில். அதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பூச்சி இருக்கும், பூச்சி மருந்து அடிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ வித்தியாசம் நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம், இதில் வந்து வரப்பை உயர்த்தி வரப்பை சரிவாக அமைச்சிருக்கோம். அது மட்டுமே தான், மழை நீர் நிறுத்துறோம். இப்போ போன மரம்லாம் மழை பெஞ்சது பார்த்திங்களா, எல்லா மழை நீரும் ஒரு சொட்டு நீர் கூட வெளியில் போகலை, இந்த பூமி குடிச்சிருச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு தோராயமான ஒரு உதாரணத்துக்கு, இந்த களை செடி இருக்கு இல்லையா, மழை இல்லாமல் போர் தண்ணி அடிக்கும்போது ஒன்றுமே வளராது. மழை பெஞ்சு ஒரு தூர் போட்டு எப்படி புதார் மாதிரி ஆகிடுது பாருங்கள். அப்போ மழை நீரில் வந்து அவ்வளவு அபரிதமான சத்து இருக்குது. அந்த சத்தை வந்து ஆற்றுல ஓட விட்டுறாங்க வரப்பு இல்லாமல். இங்கே நாங்கள் அப்படி நிறுத்துறதுனால வேறு எந்த சத்தும் தேவையில்லை. இதுக்கு மழை நீர் தான் இது உயிர் நீர். அந்த மழை நீரை எப்படி நம்ம சேகரிக்கிறோம், இதுக்கு வேறு எதுவுமே சத்து பொருள் எதுவுமே, இது இந்த பயிருக்கு எதுவுமே கொடுக்கல. நாங்கள் நாற்று நட்டோம் அது பாட்டு கிடக்கு. அவங்க நாற்றுலேயே 3 மருந்து, இதுக்கெல்லாம் 5 மருந்து அடிச்சிட்டாங்க. இப்போ இந்த வளர்ச்சி செழுமை பார்த்திங்கன்னா அதில் இருக்காது. இது பார்த்து கூட இன்னும் மக்களுக்கு வந்து அந்த புரிதல் வரலை. இப்போ இந்த வரப்பு சரிவில் பார்த்திங்கன்னா நிறைய தென்னம்பிள்ளை வச்சுருக்கோம். அந்த பக்கம் ஃபுல்லாக பனைமரம் வச்சுருக்கோம். 40 பனைமரம் வச்சுருக்கோம். ஃபுல்லாக பனங்கோட்டை போட்டு முளைச்சிருக்கு. ஒத்தி மரம் வச்சுருக்கோம். ஒத்தி மரம் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஐயா அவர் செந்தமிழனோட ஸ்பீச்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஒத்தி மரம் வந்து நுண்ணீர் பெருக்கத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செடி. அது சித்த வைத்தியத்தில் மிகப்பெரிய மருந்து. ஆனால் நம்ம விவசாயத்தில் அது பார்த்திங்கன்னா நிறைய, இது வரைக்கும் 30 ஒத்தி மரம் வச்சுருக்கோம். சுற்றி அப்படியே அந்த இலை உதிர்ந்துடும், அதுவே உளுந்து அது எருவாயிடும், மக்கிரும். இப்போ இங்கே இருக்கிற மரங்கள்லாம் இன்னும் 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா பெருசாயிடும். வரப்புலையே ஒரு மரங்களெல்லாம் நட்டு விட்டுட்டிங்கன்னா இப்போ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அத்தி மரம் இருக்குது, நாகப்பழம் மரம் இருக்குது. இப்போது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வரப்பில் வர்ற வருமானம் தான் மிகப்பெரிய வருமானம். பொறுமைக்காகணும் இல்லை அதுக்கு இடையில தான் நீங்கள் நடுவில் நெல் போட்டு எடுத்துக்கிறீங்க, அரிசி வந்துடுது. வேர்களில் போன தடவை நாங்கள் ஒரு 15 மூட்டை வேர்களில் அறுவடை பண்ணோம். கரும்புலேருந்து நாட்டு சர்க்கரை பீட்ரூட் மால் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் வந்துனே தான். அது இல்லாமல் வரப்பு வந்து உபரி வருமானம் உங்களுக்கு. ஒன்ஸ் அது வருமானம் ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் அதில் நிறைய. இப்போது வாழைக்கொலை பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எனக்கு 20 கொலை தள்ளிடுச்சு. இங்கே மரம் எவ்வளோ ஆகிட்டு இருக்கு, நாங்கள் நட்டு 20 கொலை தள்ளிடுச்சு. இப்போ அந்த மரம்லாம் பாடு கொலை தள்ளிகிட்டே இருக்குது. பராமரிப்புலாம் ஒன்றுமே கிடையாது, நட்டு விட்டோம் அவ்வளோதான். அதுவும் இங்கே இருக்க அந்த பழங்களும் அந்த காயெல்லாம் அவ்வளோ டேஸ்ட். இதுவே நல்லா இருக்கு, இதே ஒரு காடாகிடும். ஆமாம், இது நடுவில் இருக்கிற நம்ம தேவையானதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ இந்த ஓரத்துலலாம் வச்சுருக்கோம் அந்த பிங்க் கொய்யான்னு, நிறைய கொய்யா காய்ச்சிட்டு இருக்குது. இப்போ போனால் கூட பறிக்கலாம், ஒரு 5-6 கொய்யா 6 நிறைய கொய்யா இருக்கும். செம்ம சூப்பர், அது அவ்வளோ டேஸ்ட்டு.
அது அது காரணம் வந்து ரொம்ப சுவையா இருக்கு, சாஃப்டா இருக்கு, கடிக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கு. அந்த பக்கம் ஃபுல்லாக தென்னம்புள்ள இருக்குது, ஒத்தி மரம், நிறைய மரங்கள் வச்சுருக்குறோம். மஞ்சள் நாங்கள் நட்டது தான், அப்போ மஞ்சள் சேனக்கிழங்கு சேனக்கிழங்கு கரணை வரப்பில் அப்படியே நட்டு விட்டோம், சும்மா இருக்குன்னு நட்டு விட்டது. இதெல்லாம் அவர் ஞானப்பிரகாசம் ஐயாவோட தோட்டத்துலேருந்து வந்த தென்னம்புள்ளைங்க. ஒரு மழை பெஞ்சு இந்த தண்ணி நின்றுடுச்சுன்னு வச்சுங்களேன், கலர் மாறிடும். மரம் வச்சா தான் மழை வரும்ங்கிறாங்க. ஆ அது மரம் வச்சா மழை வர்றதை விட வரப்பு உயர்த்தினால் மட்டும்தான் மழை வரும். ஏன்னா வரப்பு வந்து மழைநீரை சேகரிக்கிறது மட்டும் பண்ணலை, வெய்ய காலத்தில் பூமியை காய வச்சு அந்த நீராவி கூட்டம் ஒரு பெருமளவில் மேலே உற்பத்தி ஆகிறதுக்கும் வரப்பு தான் காரணமாக இருக்குது. இப்போ நார்மலாக வெய்ய காலத்தில் பார்த்திங்கன்னா காலை வைக்க முடியாது, கொதிக்கும். அப்போ அங்கே இருக்கிற நீர் நீராவி ஆகும்போது பெரிய திரட்சியாக போகும். நீங்கள் வரப்பு இல்லைன்னாக்கா அடிக்காத்துலேயே அது களைஞ்சி போயிடும். இப்போ வரப்பு இப்படி இருக்குன்னு வச்சுங்க, திரட்சியாக மேலே போகும். அப்போ திரட்சியாக மேலே போகும்போது அடர்ந்த மேகக்கூட்டங்களை உருவாக்குறதுக்கும் இந்த வரப்பு தான் காரணமாக இருக்குது. இந்த பூமியை குளிர வைக்கிறதுக்கும் வரப்பு தான் காரணமாக இருக்குது. மழைநீரை உறிஞ்சி வச்சு எல்லா சத்துக்களையும் மண்ணுக்கு கொடுக்கறதுக்கும் மழைநீர் தான் காரணமாக இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் வந்து வரப்பு தான். அதனால் எங்களோட தாரக மந்திரமே வரப்பு உயர்த்தினால் மழை வரும், வரப்பு உயர்த்தினால் இந்த பூமி வந்து செழிப்பாகும். புவி வெப்பமயமாதல் வரப்பு உயர்த்தினா தடுக்கு போடும். யாரோட வரப்பு உயர நீர் உயரம், நீர் உயர நிலம் உயரம், நிலம் உயர நெல் உயரம், நெல் உயர குடி உயரம், குடி உயர கூடு உயரம், இந்த இந்த இது முறையில் தான் எல்லாமே பண்ணுறோம். ஐயா ஞானப்பிரகாசம் ஐயா வந்து அந்த வரப்பை மீட்டெடுத்து 40 வருஷமாக போராடிட்டுருக்கிறாரு. ஆனால் அவர் தான் வரப்பு வள்ளல், எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வரப்பு வள்ளல். அவர் மீட்டெடுத்ததுனால தான் இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு 15,000 ஏக்கருக்கு மேலே வரப்பை உயர்த்தியிருக்கிறோம். அது மிகப்பெரிய சாதனை. நம்ம தமிழர் வேளாண்மை முறையை வந்து ஐயா ஞானப்பிரகாசம் ஐயா தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க. எல்லாருக்கும் ஃப்ரீயாக எல்லாருக்கும் அந்த வரப்பை உயர்த்தி விவசாயம் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தராங்க, ஃப்ரீயாகவே சொல்லித்தராங்க. அவருக்கு வந்து போகிற செலவு மட்டும் கொடுத்துட போதும், வந்து வரப்பை உயர்த்தி எது மாதிரி விவசாயம் பண்ணணும், தமிழர் வேளாண்மைன்னா என்னன்றதெல்லாம் அருமையாக விளக்கம் சொல்லிட்டு போயிடுவார். இப்போ எனக்கு அவர் வந்து வடிவமைச்சு கொடுத்தது தான் 3 வருஷம் ஆயிடுச்சு. அவர் கூட 2 தளபதி இருக்காங்க, ராஜதுரை ரமேஷ்ன்ட்டு, அவங்க தான் வந்து இதை அமைச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அப்படியே பராமரிச்சுட்டு இருக்கோம். ஐயாவும் இங்கே 5-6 தடவை வந்துட்டாங்க. இந்த கரும்புக்கு தமிழ்நாட்டிலேயே முதல் மாதிரி இதுதான் எங்களோடது தான், வட்டப்பாத்தி முறையில் பண்ணிகிட்ருக்கிறது. இப்போ வரப்புலெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா மரமும் இருக்குது. இன்னொரு 4-5 வருஷத்தில் இது ஒரு வித்தியாசமான அமைப்பான ஒரு நிலமாக இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். உங்களுக்கே தெரியும், இது வந்து நம்ம மூதாதையர் ஔவையார் திருவள்ளுவர் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய வழிகாட்டி. அவங்க சொல்லிக் கொடுத்த விவசாய முறை ரொம்ப உயரிய முறை. அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டாங்க, எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா இந்த பூமி ரொம்ப செழிப்பாயிரும்.